रॉबर्ट सर कैसे हैं सर सर तो कैसे சமவேளைக்கு சம ஊதியம் என்பது மத்திய அரசில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு இடையான ஊதியத்தை நாங்கள் கேட்கவே இல்லை. எங்களுடைய மூத்த இயக்கங்கள் சொன்னார்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று. நாங்கள் ஒரு தூய்மை பணியாளர்களுடைய அடிப்படை சம்பளத்தை 12 ஆண்டு காலமாக நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஒரு தூய்மை பணியாளர்களுடைய அடிப்படை ஊதியத்தை 12 ஆண்டு காலங்களாக நாங்கள் பெற்று வருகிறோம். இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. தொடக்க கல்வியில் ஒட்டு மொத்தமாக ஒரே கோரிக்கையாக இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். தொடக்க கல்வித்துறையில் தமது தேர்தல் அறிக்கையில் வந்த ஒரே கோரிக்கை இது ஒன்று மட்டுமே. கிட்டத்தட்ட 6வது ஊதிய குழுவில் ஏற்பட்ட அந்த ஊதிய முரண்பாடு அடிப்படை ஊதியத்திலேயே 3170 குறைக்கப்பட்டு அதன் பின்னர் ஒரு நபர் ஊதிய குழு, மூன்று நபர் ஊதிய குழு அனைத்திலும் மற்ற அனைவருக்கும் இதே போன்று பாதிக்கப்பட்ட மற்ற அனைத்து பிரிவினருக்கும் மாற்றப்பட்டுள்ளது. ஆனால் இடைநிலை ஆசிரியர்களுக்கு மட்டும் ஒரு 750 ரூபாய் தனி ஊதியமாக வழங்கப்பட்டது. எங்களுக்கு முன்னர் ஒரு நாளைக்கு முன்னர் நியமனம் பெற்றவர்களுக்கும் ஒரு நாளைக்கு பின்னர் நியமனம் பெற்றவர்களுக்கும் 12 ஆண்டுகால ஊதிய உயர்வு வித்தியாசப்படுகிறது. ஒரே ஒரு நாளில் 12 ஆண்டுகால ஊதிய உயர்வு வித்தியாசம் என்பது இதுவரை தமிழகம் கண்டிராத, இந்தியாவே கண்டிராத ஒரு ஊதிய முரண்பாடாகும். 2008 எங்களுடைய நியமனத்திற்கு முன்பாகவே அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அந்த அரசாணை நடைமுறைப்படுத்தப்பட்டு அதன் பின்னர் சான்றிதழ் சரிபார்ப்பு பணியும் முடிந்து எங்களுடைய நியமன ஆணையில் குறிப்பிட்ட அந்த ஊதியத்தை பெறாமல் நாங்கள் 12 ஆண்டு காலமாக தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருகிறோம். அதன் பின்னர் சுமார் 600,000 தேர்வாளர்கள் தேர்வெழுதி 12,000 தகுதி தேர்வு ஆசிரியர்கள் நியமனம் பெற்றனர். இன்னும் நன்றாக சொல்ல போனால் மற்ற ஆசிரியர்களை விட கல்வி தகுதியில் அதிகமாக உள்ள ஒரு ஆசிரியர்களுக்கு இந்தியாவிலேயே எங்கேயுமே வழங்கப்படாத ஒரு கடைநிலை ஊழியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள், நாங்கள் இந்த இடத்தில் ஒரு கோரிக்கை அழுத்தமாக வைக்கிறோம். எங்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வேண்டாம். ஏனெனில் ஒவ்வொரு ஊதிய குழுவும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் கொடுத்தால் 1000 கோடி செலவாகும் என்ற ஒரு அழுத்தம் திருத்தமான அந்த ஒரு வாதத்தை முன்வைக்கின்றனர். எங்களுக்கு எங்களுடன் பணியாற்றும், எங்களைப் போலவே எங்களுடைய பள்ளியில் ஒரே பணி, ஒரே கல்வி தகுதி, ஒரே பணியை மேற்கொள்ளும் அந்த ஆசிரியர்களுடைய ஊதியத்தை எங்களுக்கு தாருங்கள் என்று மட்டுமே நாங்கள் கூறுகிறோம். கடந்த முறை நமது பள்ளிக்கல்வித்துறை ஆணையாளரை சந்தித்த போது ஒரு நாள் வித்தியாசம் என்பதுனாலும் எப்படி சிபிஎஸ் ஒரு நாள் வித்தியாசத்தில் வருகிறதோ அதுதானே நீங்களும் என்றார்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. 2008 எங்களுடைய அரசாணை பிறப்பிக்கப்பட்டு நம்மளுடைய நியமனம் தள்ளி போன ஒரே ஒரு காரணத்தினால் கிட்டத்தட்ட ஒரு 20,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளோம். 2 முறை போராட்டம் என்றால் அவ்வளவு ஒரு கடுமையான போராட்டம். 3 நாட்கள் நீர் அருந்தாமல் 8 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினோம். தற்போதைய தமிழகத்தின் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரிலே வந்து உங்களுடைய கோரிக்கையை கண்டிப்பாக நாங்கள் எங்களுடைய ஆட்சி வந்தவுடன் நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி தருகிறோம் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்துள்ளார். அதை தேர்தல் அறிக்கையிலும் 311வது இடத்தில் இடம்பெற்றுள்ளது. இதை இனியும் காலந்தாமதம் செய்யக்கூடாது. ஏனெனில் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு வருகிறோம். ஒரு ஆசிரியர்களுடைய மனநிலை சீராக இருந்தால் மட்டுமே அந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கற்றலை வழங்க முடியும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மாண்புமிகு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக இதை நமது தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு சென்று இதோட இந்த பிரச்சனையோட தீவிரத்தை உணர்த்தி மிக மிக விரைவில் எங்களுக்கு ஒரு ஆணையை பெற்றுத்தருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய இந்த ஒற்றை கோரிக்கை, இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களுடைய இந்த பயணங்கள் தொடரும். எங்களுடைய இந்த வேதனைகளை நிச்சயமாக இந்த மேடை தீர்த்து தரும் என்ற நம்பிக்கையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.